Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல flow measurement ஓட ட்ரைனர் கிட் பத்தி பார்க்க போறோம். சோ எப்படி நம்ம flow measure பண்ணலாம்? Flow rate அப்படினு சொல்லும்போது நம்ம water, liquid or gas இது வந்துட்டு எவ்வளவு ரேட்ல ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்படி ஃப்ளோ ஆகும்போது அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், வோல்டேஜ் எப்படி இருக்கும், இப்படி நம்ம செக் பண்ணுறது தான் இந்த ஃப்ளோ மெஷர்மெண்ட்டோட வேலை. ஸோ இதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துருக்கக்கூடியதான் ஃப்ளோ மெஷர்மெண்ட் ட்ரைனர் கிட். ஸோ இந்த ட்ரைனர் கிட் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் உங்களுக்கு எக்ஸாக்டாக இதில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயக்ராம். ஸோ இந்த ட்ரைனர் கிட்டை பற்றி ஒரு சின்னதாக என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னால் ஸோ இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக நம்ம என்ன பவர் பிளான்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, வாட்டர் ஓட ஃப்ளோ அதுதான் நம்மளுக்கு பவர் ப்ரொடக்ஷனுக்கு மெயினாக இருக்கும். ஸோ இந்த வாட்டரோட ஃப்ளோ வந்துட்டு எங்கே வந்து ஹிட் ஆகும் அப்படின்னா, நம்ம டர்பைன் பிளேட்ஸில் வந்து ஹிட் ஆகும். அப்படி டர்பைன் பிளேட்ஸில் வந்து ஹிட் ஆகும் போது டர்பைன் ரொட்டேட் ஆகும். ஸோ டர்பைன் ரொட்டேட் ஆகும் போது என்னோடய ஜென்ரேட்டர் என்னாகும், ஒர்க் ஆகும். ஸோ ஐ வில் ப்ரொடியூஸ் மை பவர். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிசர்வாயர் டேங்க் இருக்குது. இந்த ரிசர்வாயர் டேங்க்லேருந்து பம்ப் மூலமாக என்னோடய ரோட்டாமீட்டருக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்கும். இப்போ இந்த ஹெச்வி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்துட்டு என்னோடய ஹேண்ட் வால்வ். நான் இதை யூஸ் பண்ணி வாட்டரை மினிமைஸ், வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்சிமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரோட்டா மீட்டருக்குள்ளாடி ஒரு சின்ன புல்லட் இருக்கும். இது வந்துட்டு நம்ம எவ்வளவு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத அந்த ஃப்ளோவை இது டிஸ்பிளே பண்ணுறதுக்குள்ள ஒரு பார்ட் இது. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபேன் மூலமாக இந்த டர்பைன் பிளேட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்மளுக்கு என்னாகும், இதில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு வாட்டர் ஃப்ளோ ரேட் வந்துட்டு இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் அவுட்புட் வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க, ரெட் ஆஸ் வெல் அஸ் பிளாக். ஸோ இதில் வந்துட்டு நம்ம மல்டிமீட்டர் வச்சு நம்மளோட வோல்டேஜை எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ இந்த டிஸ்பிளேல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம், இந்த டயக்ராமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம், இனி இந்த என்டையர் கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் அந்த ரோட்டாமீட்டர் செட்டப், நம்ம சொன்ன ரோட்டாமீட்டர் செட்டப். வேல்யூ வந்துட்டு 0 to 250 வரை கொடுத்துருக்காங்க ரோட்டாமீட்டர் செட்டப். ஸோ இதுதான் என்னோடய ஹேண்ட் வால்வ், நான் மூவ் பண்ணிக்கலாம், அப்புறம் வேரி பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த உள்ளுக்குள்ளாடி கொடுத்துருக்காங்களே புல்லட் மாதிரி, இதுதான் என்னோடய ஃப்ளோ வந்துட்டு டிஸ்பிளே பண்ணக்கூடியது, ஐக்கு வியூ பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அது. ஸோ அப்படியே பேக் சைடு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த கிட்டோட பேக் சைடு, அதாவது நம்ம ரிசர்வாயர் டேங்க்கு மோட்டார் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் பார்க்குறோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு ரிசர்வாயர் செட்டப் கொடுத்துருக்காங்க, உள்ளுக்குள்ளாடி மோட்டார் இருக்குது. ஸோ இந்த பைப் மூலமாக இந்த டர்பைனில் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதை மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க, செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இதில் எவ்வளவு வாட்டர் ஃப்ளோ இருக்குதோ, இந்த பம்ப் மூலமாக எவ்வளவு வாட்டர் இந்த பர்டிகுலர் பார்ட்டை ஹிட் பண்ணுதோ, பிளேட் ஹிட் பண்ணுதோ, அதை தக்குனா நம்மளுக்கோட வோல்டேஜ் வந்துட்டு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ இந்த டேங்க் நம்ம வைக்கும் போது இதில் வந்துட்டு ஒரு 80% வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். இப்போது இந்த ரிசர்வாயரில் வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். டேங்கில் 80% வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டோம், இனி எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இந்த வால்வ் இருக்கு இல்லையா, பம்ப் ஆன். ஸோ இதை வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி என்னோடய மோட்டார் வந்துட்டு ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். இனி நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோடய ரோட்டாமீட்டரை வால்வை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இருக்கு இல்லையா. ஸோ இப்படி நான் வேரி பண்ண வேரி பண்ண என்னோடய வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இனிஷியலாக நான் என்னோடய வேல்யூ வந்துட்டு எய்தர் 25 அல்லது 50 ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணும்போது இந்த பின் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது தான் என்ன பண்ணணும், அந்த செட் பண்ணுறதுக்கு எடுக்கணும். இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர் பார்ட் இருக்கக்கூடாது, இந்த பின் பாயிண்ட் மட்டும் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வேல்யூ வந்துட்டு எக்ஸாக்டாக இருக்கும்.
இனிஷியலாக முதல்ல 50 எடுத்துக்கலாம், இதில் இண்டிகேட் பண்ணிக்கலாம் ரோட்டாமீட்டரில். இதை வந்துட்டு சென்ஸ் பண்ணி, இதில் ஃப்ளோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளோ சென்சார் மூலமாக சென்ஸ் பண்ணி வி வில் கெட் த டிஸ்பிளே. இதில் நம்மளுக்கு டிஸ்பிளே கிடைக்கும். இனி இந்த அவுட்புட் வோல்டேஜ் பார்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இதில் வேரி பண்ணிகிட்ருக்கும்போது இப்போ நான் 75 வைக்கிறேன். 75 என்னோட இந்த ஹேண்ட் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ரோட்டோமீட்டர் பின் வேரி பண்ணிக்கிறேன். இதை சென்ஸ் பண்ணி என்னோட டிஸ்பிளே கிடைக்குது, எனக்கு இங்கே டிஸ்பிளே கிடைக்குது. நான் இப்போது அவுட்புட் வோல்டேஜ் மெஷர் பண்ணும்போது எனக்கு வேல்யூ இருந்தால் வேரி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி நான் ஒவ்வொரு என்னோட இப்போ நான் ஒவ்வொரு ரீடிங்காக, அதாவது 100, 125, 150 இதை மாதிரி 25, 25 நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ரீடிங் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்படி வேரி பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃப்ளோ சென்சார் சென்ஸ் பண்ணி என்னோடய டிஸ்பிளே கொடுக்கும். ஸோ டிஸ்பிளே பண்ண இந்த ஃப்ளோ ரேட்டுக்கு எவ்வளவு வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நான் என்னோடய மல்டிமீட்டர் மூலமாக மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு சிம்பிளான எக்ஸ்பிரிமெண்ட் தான் இந்த ஃப்ளோ மெஷர்மெண்ட் ட்ரைனர் கிட் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த ஃப்ளோ ட்ரைனர் கிட் இதை எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேஸ் இண்டஸ்ட்ரீஸில், ஆயில் இண்டஸ்ட்ரீஸில், வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில், அப்புறமா வேஸ்ட் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரிப்பட்ட நிறைய இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட குவான்டிட்டிஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக ரீடிங்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு இனி பழையபடி இதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு நான் கொண்டு வரணும். ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வந்த பிறகு இந்த சவுண்ட் சேஞ்சஸ் தெரியுதுல, மோட்டார் ரன் ஆகிற சவுண்ட் சேஞ்சஸ் தெரியுதுல, அப்புறமா நான் இந்த வால்வ் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு மேலே எடுத்துக்கிட்டுக்கணும். சரியா, அப்போ என்னோட மோட்டார் வந்துட்டு ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறமா இந்த பவரை ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் பவரையும் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஒரு சிம்பிளான கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சைடில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. எளிதில் பயில்வோம். நன்றி.